மகர ராசி அன்பர்களே, சில யதார்த்த கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இதையும் கடந்து போகும், இதையும் கடந்து போகும், இதையும் கடந்து போகும்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய செய்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ கட்டப்பேர் வந்துட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிறவா தான் இவா, ஏன் இப்படி நினச்சின்னு இருக்கா, ஏன் அப்பா தப்பாக புரிச்சுன்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே அது மாறும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கரெக்ட் தான், தப்பே கிடையாது. சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சரிதான், தப்பே கிடையாது. எல்லோரும் பார்க்குறவாளுக்கு தப்பப்படும், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை செய்வேன். அப்போ நம்ம மனம் போன விஷயங்கள் நம்ம செயல்படுறோம். இருப்பினும் நம்ம பெரியவங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கணும். கேட்டுன்னு பண்ணிட்டோம்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரும். நம்ம தனிப்பட்ட முறையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகளில் சில மாற்றங்கள் நீங்களே சிந்திக்கலாம். ஒருவேளை தப்பாக பண்ணிவிட்டோமோ அப்படிலாம் கிடையாது, சரியாக தான் பண்ணி. இறைவன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார். கூட பெரிவாட்டியும் சில வார்த்தைகள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.